அதே மாதிரி தான் பப்பாளி மரமும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டு போயிருந்தது. இது புதுசாக நாங்கள் சாப்பிட்ட விதைகள் எல்லாம் போட்டதுனால வந்த மரம் தான். பாருங்க, இதுலேயே இப்போ காய் விட்டுருக்கு. நம்ம முதல்ல பார்க்குற செடி மணத்தக்காளி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இது புதுசாக ஒரு செடி வளருது. இதனுடைய பேர் எங்கள் மாமனாரை கேட்டு சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி. பின்னாடி சப்போட்டா மரம், எங்கள் வீட்டு சப்போட்டா மரம். கொஞ்சம் பெரிய ஸ்டைல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டம். என் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது, அது எது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு வீடியோலையும் தனித்தனியாக ஒரு ஒரு செடியோடைய மூலிகைத்தன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய மொத்த தோட்டத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க என் தோட்டத்துக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்குற செடி மணத்தக்காளி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இது புதுசாக ஒரு செடி வளருது. இதனுடைய பேர் எங்கள் மாமனாரை கேட்டு சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி. பின்னாடி அப்படியே மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் வீட்டில் தானாக இஞ்சி வளருது. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது பக்கத்தில் துளசி செடி. இது வந்து இப்போது குளிர்காலம் கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இலை கொட்டிடுச்சு. இது கார துளசி, நான் கிட்ட காட்டுறேன். இது கார துளசி, கீழே ஃபுல்லாக படர்ந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் கரிசலாங்கண்ணி. தலைமுடிக்கு ரொம்ப பிரயோகமான ஒரு விஷயம். அடுத்து இந்த பக்கமும் பச்சை மிளகாய் செடி இருக்குது பாருங்கள். இது மேலே தூதுவளை, சளிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நித்திய கல்யாணி, வெள்ளை கலர் நித்திய கல்யாணி பூ. இந்த பக்கமும் பச்சை மிளகாய் செடி இருக்குது. பச்சை மிளகாய் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உள்ளே இருக்குது பச்சை மிளகாய். பின்னாடியும் பச்சை மிளகாய். இது லெமன் கிராஸ். இந்த பக்கமும் தூதுவளை செடி, சின்னது வளருது. இது வெண்துளசி. இது வந்து நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி ஒரு பஞ்ச் ஆஃப் நித்திய கல்யாணி இருக்குது எங்கள் வீட்டில். பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு, நிறைய இருக்கும் அப்படியே லைனாக நித்திய கல்யாணி. அதாவது பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி நிறைய வளருது. இவ்வளோ தூரத்துக்கு நித்திய கல்யாணி இருக்குது. அப்புறம் இன்னொரு பெரிய வெண்துளசி மரம் இருக்குது, அது வந்து மரத்துளசிங்க. இது நிறைய பேர் வீட்டில் கிடைக்காது, மரம் மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் துளசி செடி மரத்துளசி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எங்களுடைய செம்பருத்தி செடி. கொரோனா பீரியடில் நிறைய வெட்டுக்கிளி வந்துச்சேன்றதுனால நாங்கள் அதை நிறைய கட் பண்ணிட்டோம். இது வந்து இப்போ செம்பருத்தி செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பப்பாளி மரமும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டு போயிருந்தது. இது புதுசாக நாங்கள் சாப்பிட்ட விதைகள் எல்லாம் போட்டதுனால வந்த மரம் தான். பாருங்கள், இதுலேயே இப்போ காய் விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே கூட நிறைய மரத்துளசி உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கற்றாழை. கற்றாழைக்கு பின்னாடி ஒரு சின்ன கொடி மாதிரி இருக்குது பாருங்கள் பின்னாடி. அது வந்து கோவக்காவுடைய செடி. அதே மாதிரி இந்த பக்கமும் வரேன் பாருங்கள். இந்த பக்கமும் மணத்தக்காளி நிறைய வளருது. இது குப்பை மீனி. இது வெண்துளசிங்க. குப்பை மீனி இதோ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் குப்பை மீனி.
चली की रोम नीनी इत मैं वन तुसी अंद पकम मणतकाली कीर सपोटा मरम एंगल वीट्टु सपोटा मरम कुछ पेरिय मरंदा एंड इंद पक्कम वंदींगना मुरुंगई मरम उंगलुक्कु तेरियदान तेरियल मुरुंगई मरम अप्पडी इंद पक्कम वंदींगना गोय्या मरम इत फुल्लावुमे गोय्या मरम दा पक्कत्तुल ना उंगलुक्कु मादुलम चेडि काट्टुरेन मादुलम मरम इत वंदु मादुलम मरम इत वंदु मादुलम मरम मादुलत्तुडैय पू उंगलुक्कु काट्टुरेन पारुंग इतना मदल मर पू इप्डा वलर आरेंज कलर सर इतना ये वीट तोटम ये वीट तोटते नहीं पातर इन वो पैन ना वो वीडियोव उल्ला सर वो महत्व गुणम ना इोड़ वीडियो मुड़चक्रे चेनल नहीं फर्स्ट टाइम पाक कंपा सब्सक्राइब पड़े नोटिफिकेशन बटन टच पड़ी विटिड़ें वीडियो फुल्ला पातींगलिया लाइक बटन तट्टी विट्टुट्टु एनक्कु वीडियो शेयर पण्णुंग उंगा फैमिली एंड फ्रेंड्स नंरी वणक्कम इदु उंगल संध्या केडीएनएस लाइफस्टाइल इरुंदु।